மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே வசிக்கக்கூடிய முகமது தாதுஜன் என்பவருடைய வீட்டில் தேசிய புலனாய் முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்பான கூடுதல் தகவலை நேரடி செய்தியாளர் வெற்றி. வெற்றி, இந்த சோதனைக்கான காரணம் என்ன, இவருடைய பின்புலம் என்ன? தேவப்பிரியன், மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய காஜிமார் தெருவில் உள்ள சாமியார் சந்தில் வசித்து வரக்கூடிய முகமது தாஜிதீன் அஸ்கந்தர் என்பவருடைய மகனான முகமது தாஜிதீன் என்பவருடைய வீட்டில் இன்று அதிகாலை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சிறி சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அதாவது, இவர் ஏற்கனவே போலி பாஸ்போர்ட் போலி ஆவணங்களை பயன்படுத்தி பாஸ்போர்ட் வாங்கியதாக மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் புகாரின் அடிப்படையில் அந்த விசாரணை நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே கடந்த செப்டம்பர் 25 முதல்கட்டமாக என்ஐஏ அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்திய நிலையில் தற்பொழுது இன்று மீண்டும் அவருடைய வீட்டில் சோதனை நடத்தி விசாரணையான மேற்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வீடு மற்றும் அவருடைய உறவினர் வீடுகளிலும் இன்று அதிகாலை இந்த சோதனையானது நடைபெற்றிருக்கிறது. உறவினரிடம் அவர் தொடர்பான விஷயங்கள் குறித்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். வேறு மாநிலங்களில் நடைபெற்ற சில குண்டுவெடிப்பு வழக்குகளிலும் இவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் கூறப்படக்கூடிய நிலையில் அது தொடர்பாகவும் இந்த விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. 5 NIA அதிகாரிகள் 5 பேர் இன்று அதிகாலை வந்து இவருடைய வீடுகள் மற்றும் இவருடைய உறவினர் வீடுகளில் இந்த சோதனை நடத்தியிருக்கிறார்கள். மேலதிக விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. வெற்றி, இஸ்ரேல் ராணுவத்தின் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் போராளி குழுவின் நிதியமைச்சர் கொள்ள